6400 மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து இந்த கல்லூரியில படிச்ச மாணவர்கள் உருவாக்கி துபாயிலையும் இவங்க கேம்பஸ் இருக்கு. ஆனா துபாயில இருக்கிற பிட்ஸ் கேம்பஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்ல, டைரக்ட் அட்மிஷன் மட்டுமே. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். பிட்ஸ் ஆட் 2024 பிட்ஸ் பிலானி அப்படிங்கிற இந்தியாவோட டாப் கிளாஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா அட்மிஷன்ஸ் கொடுக்கறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்கான அப்ளிகேஷன் இப்ப ஓபன் ஆயிருக்கு. பிட்ஸ் பிலானி ராஜஸ்தான்ல லொகேட் ஆயிருக்க மிகப்பெரிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷனும், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அது மூலமா இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். நார்மலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க வந்து நல்ல வேலைக்கு போகணும் தான் நினைப்பாங்க. ஆனா இந்த கல்லூரியில படிக்கும் மாணவர்கள் அதிகமான கம்பெனிஸை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இதோட ரீசன் ஏன் நான் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 6400 மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து இந்த கல்லூரியில படிச்ச மாணவர்கள் உருவாக்கி இருக்காங்க. நீங்க இப்ப ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்விக்கி, ரெட் பஸ் இந்த மாதிரி மிகப்பெரிய யூனிகார்ன்ஸையும் உருவாக்கின கல்லூரி மாணவர்கள் இங்க படிச்சு வந்தவங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். மேற்கொண்டு 7400 மேற்பட்ட CEOs உருவாக்கின ஒரு கல்லூரியாகவும் பார்க்கப்படுது. கண்டிப்பா சொல்றேன், இந்த கல்லூரியில படிக்கணும்னு பிளான் பண்றீங்கன்னா உள்ள போயிட்டு வெளியே வரும்போது மேபி உங்க குழந்தையும் மிகப்பெரிய கம்பெனிக்கு ஓனரா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. யாருமே மிஸ் பண்ணாம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணிருங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதவும் ட்ரை பண்ணுங்க. 5 பிளேசஸ்ல இந்த கேம்பஸ் இருக்கு, அதுல 3 பிளேசஸ்ல இருக்க கேம்பஸ்க்கு மட்டும்தான் இவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. துபாயிலையும் இவங்க கேம்பஸ் இருக்கு, ஆனா துபாயில இருக்கிற பிட்ஸ் கேம்பஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்ல, டைரக்ட் அட்மிஷன் மட்டுமே. அதை பத்தியும் டீட்டெயிலா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து தெரியாத ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிட்ஸ் கேம்பஸ் இங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லொகேஷன்ல இந்த பிட்ஸ் பிலானி கேம்பஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். கிட்டத்தட்ட 55 வருஷம் பழமையான ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியா பார்க்கப்படுது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமும் இந்த கல்லூரி வச்சிருக்காங்க. இந்த கல்லூரியில சீட் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஞ்சம் டஃபாகவும் இருக்கும். என்ட்ரன்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், என்ன ஃபீஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க, காலேஜ் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலா பார்ப்போம். 25th NIRF ranking வச்சிருக்க ஒரு காலேஜா பார்க்கப்படுது. சோ ஆல் இந்தியா ரேங்கிங்ல நல்லா இருக்கிற ஒரு காலேஜ் தான் இந்த. காலேஜோட நோட்டபிள் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஸ்னாப்டீல், ஸ்விக்கி, ரெட் பஸ், க்ரோ இந்த மாதிரி இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆப்ஸ் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உருவாக்குன ஒரு சில கம்பெனிஸா பார்க்கப்படுது. இனிமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம போக போக பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, அதுக்கு எடுத்துக்கிட்டோமா உலகம் ஃபுல்லும் இந்த கல்லூரியில படிச்ச மாணவர்கள் எத்தனை பேர் அலுமினிஸா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். 186,000 மாணவர்கள் இங்க படிச்சு முடிச்சு உலகம் ஃபுல்லா வேலையில இருக்காங்க. 7400 மாணவர்கள் இங்க படிச்சு முடிச்சு வெளியே வந்தவங்க நிறைய கம்பெனிஸோட CEOs, Chief Executive Officers-ஆ இருக்கிறாங்க. 6400 மேற்பட்ட ஃபவுண்டர்ஸ் அண்ட் கோஃபவுண்டர்ஸ் வந்து இந்த கல்லூரியில படிச்சவங்க ஆகியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான நோட்டபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் பிட்ஸ் பிலானி ராஜஸ்தான், சரிங்களா? அதுக்கடுத்த கட்டமா இந்த காலேஜ்ல என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்த்தலாம். பிட்சாட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிதான் நீங்க போக முடியும். சோ அதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே பின்வருமாறு வீடியோ நம்ம பார்ப்போம். பிட்சாட் 2024 அப்படிங்கிற மாதிரி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த காலேஜ் எய்ம் பண்றீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் இந்த வருஷம் வச்சிருக்காங்க? பிட்ஸ் பிலானி கேம்பஸ் ராஜஸ்தான்ல இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்டான கேம்பஸ். கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், மெக்கானிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங், இதுதான் இங்க இருக்கிற அவைலபிள் கோர்சஸ். இந்த கேம்பஸ் எய்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா ஹை மார்க் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். மொத்தமா 390 மார்க்குக்கு இங்க எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்ச மாணவன் பார்த்தோம்னா 331 மார்க் அவுட் ஆஃப் 390, 331 இருந்தாதான் இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்த கட்டமா இங்க இருக்க அதர் கோர்சஸ், பார்மசி கோர்சஸ் இருக்கு. இதெல்லாம் இன்டெகிரேட்டட் கோர்சஸா சொல்லப்படுது. எம்எஸ்சி பயாலஜிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் எம்எஸ்சி ஜெனரல் ஸ்டடிஸ், இது வேணும்னாலும் நீங்க அப்ளை பண்ணி இந்த கோர்சஸ் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த கட்டமா கோவால இருக்க கேம்பஸ், கோவால இருக்க கேம்பஸ்ல கெமிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், மெக்கானிக்கல் மாதிரி கோர்சஸ் இருக்கு. எம்எஸ்சி பயாலஜிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்டெகிரேட்டட் கோர்சஸ் இருக்கு. பிட்ஸ் பிலானி ஹைதராபாத் கேம்பஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா
கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ட்ரிபிள்இ, இஏஇ, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் அண்ட் மெக்கானிக்கல் மாதிரி கோர்சஸ் இருக்கு. ஆல்சோ உங்களுக்கு ஃபார்மசி கோர்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. இதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதை எழுதி கூட நீங்க பேச்சுலர்ஸ் இன் ஃபார்மசி படிக்கலாம். அதுக்கடுத்து கேட்டோமா எம்எஸ்சி பயாலஜிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து உங்களுக்கு எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்ஸ் ஆகவும் இங்க கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்து கேட்டோமா இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில மொத்தம் 5 கேம்பஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தேன். அதுல 3 கேம்பஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா நம்ம அட்மிஷன் வாங்குறோம். இன்னும் 2 கேம்பஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 கேம்பஸ் இப்ப அடுத்ததா என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்த்தலாம் வாங்க. பிட்ஸ் துபாய் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் 2000 வருஷம் தொடங்கிட்டாங்க. இந்த காலேஜுக்கு டைரக்ட் அப்ளிகேஷன் தான், நீங்களாவே அப்ளை பண்ணலாம். இந்த காலேஜ் அப்ளை பண்ணி அட்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலையும் கான்டாக்ட் பண்ணலாம். என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராப்பரா நம்ம கைட் பண்ணுவோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும். பிட்ஸ் துபாய் கேம்பஸ் கிட்டத்தட்ட 23 வருஷம் பழமையான ஒரு காலேஜா பார்க்கப்படுது. அந்த காலேஜோட சாலரி ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இப்ப பார்த்தலாம். துபாய் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் நம்பர் ஒன் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் கீழே தான் வருது, அதாவது பிட்ஸ் கீழே வரனால அதுவும் அந்த டீம்டு யூனிவர்சிட்டி கீழே தான் வருது. மொத்தமா 75% மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பிட்ஸ் துபாய் கேம்பஸ்ல கொடுக்குறாங்க. 7.5 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் வந்து இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜே வாங்கி கொடுத்துறாங்க. விச் இஸ் 400+ கார்பரேட் கம்பெனிஸ் தான் வாங்கி கொடுக்குறாங்கன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே சமயம் மொத்தமா 6000+ அலுமினிஸ் வந்து 6000+ அலுமினிஸ் வந்து பிட்ஸ் துபாய் கேம்பஸ் மூலமா வந்திருக்காங்க. 300+ கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் எல்லா விஷயமும் 100% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் அதர் யூனிவர்சிட்டி ரேங்கிங் வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து கேட்டமா துபாய் கேம்பஸ்ல இருக்க கோர்சஸ் என்னென்ன. மொத்தமா துபாய் கேம்பஸ்ல ஒரு 6 கோர்ஸ் தான் இருக்கு. பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் 4 வருஷம் தான் எல்லாமே. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதுதான் துபாய் கேம்பஸோட ஒரு சில இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ். துபாய் கேம்பஸ்க்கு சப்போர்ட் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுப்போம். துபாய் கேம்பஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருஷம் உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். ஏன்னா துபாய்ங்கிறப்போ அங்க உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி. சோ ஒட்டுமொத்தமா உங்களுக்கு 60-70 லாக்ஸ் வந்து வந்துடும். வேர்ல்டு கிளாஸ் டாப் இன்ஸ்டிடியூஷனுக்குறனால அப்படிதான் வரும். ஆனா நாங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இந்தியாவில் இருக்கிற காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் மட்டுமே 6 லாக்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணாலே. ஹாஸ்டல் இது இல்லாம உங்களுக்கு ஹாஸ்டல் உங்களுக்கு 1.5 லாக்ஸ் வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்தியால படிக்கணும்னு நினைச்சாலுமே உங்களுக்கு 7 லாக்ஸ் 7.5 லாக்ஸ் வரைக்கும் இயர்லி எல்லா செலவும் சேர்த்து உங்களுக்கு பிட்ஸ்ல படிக்கணும்னா கட்டாயமா செலவு வந்துருங்க. சோ ஒட்டுமொத்தமா ஒரு 25 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணாதான் பிட்ஸ்ல இருந்து படிச்சு வெளியே வர முடியும். கொஞ்சம் இல்ல ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காலேஜா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து கிட்டமா பிட்ஸ் மும்பை கேம்பஸ் பத்தி நிறைய பேர் கேட்பீங்க. ஆனா 5 கேம்பஸ்ல 3-4 சொல்லிட்டீங்க 3+1. இப்ப மும்பை கேம்பஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸும் லா ஸ்கூலும் வந்து மும்பை கேம்பஸ்ல இருக்கு. ஸோ வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதையுமே நீங்க ஆப்ஷன்ல எடுத்துக்கணும் சரிங்களா. அதுக்கடுத்து கட்டமா நம்ம பாக்குறதுன்னு பார்த்தோம்னா பிட்ஸ்ல என்னென்ன மாதிரியான டேட்ஸ்ல எக்ஸாமுக்கான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா பிட்ஸ் ஆட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து இப்ப கொடுத்திருக்காங்க. இந்த டென்டேட்டிவ் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 14th January ஓபன் ஆயிருக்கு. கிட்டமா டெட்லைன் பொறுத்த வரைக்கும் April 11th வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓபன் இருக்கும் ஃபார் ஃபர்ஸ்ட் செஷன். அதாவது இந்த எக்ஸாம் வருஷத்துக்கு 2 டைம் நடத்துவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் செஷன் எழுதுறவங்க செகண்ட் செஷன் எழுதலாம். யாரு வேணா எந்த செஷன் வேணா எழுதிக்கலாம். சோ ரெண்டுக்குமே ஒன்னா வேணா நீங்க அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். தனித்தனியா வேணும்னாலும் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அப்படி பார்த்தோம்னா செஷன் 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கான டேட்ஸ் வந்து இதுதான். 14th January இப்போ ஓபன் ஆயிருக்கு. இன்னைக்கு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 11th April வரைக்கும் உங்களுக்கு ஓபன்ல இருக்கும். அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை ஏதாவது எடிட்டிங் பண்ணணும்னா 15th-19th வரைக்கும் உங்களுக்கு 4 நாள் எடிட்டிங் பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க. டெஸ்ட் சென்டர், அதாவது எந்த இடத்துல நீங்க போய் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கறத May 1st உங்களுக்கு டெஸ்ட் சென்டரா உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. சோ நீங்க லாகின் பண்ணி பாத்துக்கலாம். அதுக்கடுத்த கட்டமா டெஸ்ட் சென்டர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன டைம்ல என்ன ஸ்லாட்ல என்ன டேல நீங்க போய் எழுத போறீங்க அப்படிங்கறத நீங்க வந்து சூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 6th-10th வரைக்கும் டைம். சோ அந்த 5 நாள்ல என்ன டைம்ல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். சோ கம்ப்யூட்டர் சென்டர்லாம் நீங்க போய் எழுதுவீங்க. சோ சென்டர் வந்து ஒவ்வொரு காலேஜ் போடுவாங்க. கோயம்புத்தூர்ல இருந்தா சென்னையில இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஊர்லயுமே உங்களுக்கு டெஸ்ட் சென்டர்ஸ் கொடுப்பாங்க. சோ அங்க போய் நீங்க எழுதிக்கலாம். கேண்டிடேட்ஸ் வந்து ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணு பார்த்தோம்னா 15th May வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ஓபன் ஆயிரும். சோ அப்பத்துல இருந்து எக்ஸாம் டேட் வரைக்கும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து நீங்க வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கலாம்.
எக்ஸாம் எப்போ நடக்கும், டெஸ்ட் எப்போ நடக்கும் பார்த்தோம்னா 21ஆம் தேதி இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் மே மாசம் உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்துறாங்க. சோ இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 6 நாள்ல உங்களுக்கு வேணுங்கிற நாள்ல வேணுங்கிற டைமிங்ல நீங்க போய் டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிக்சாட் பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, டெஸ்ட் எழுதுறீங்கன்னா எழுதின உடனே உங்களுக்கு ஸ்கோர் சொல்லிடுவாங்க, யார் யாரு என்னென்ன மார்க் அப்படிங்கறத அப்பவே நீங்க பாத்துக்க முடியும். சோ அது ஒரு அட்வான்டேஜ். அந்த அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஸ்கோர் வச்சு கூட லாஸ்ட் இயர் ஸ்கோர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி நமக்கு சீட் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. அதுக்கடுத்து கிட்டமா அப்ளிகேஷன் விண்டோ ஃபார் பிட்சாட் செஷன் 2, ரெண்டாவது செஷனுக்கு மட்டுமே நான் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எப்போ ஓபன் ஆகும்னு பார்த்தோம்னா 22nd மேல இருந்து 10ஆம் தேதி ஜூன் மாசம் வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் போடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அந்த எக்ஸாம் எழுத முடியல, செகண்டா வைக்கிற எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த அப்ளிகேஷன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம் சொல்றாங்க. அதுக்கடுத்த கட்டமா இதுக்கான எடிட்டிங் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 11th to 12th ஜூன் வரைக்கும் எடிட்டிங் டேட் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்த கட்டமா டெஸ்ட் சென்டர் அலாட்மெண்ட்டும் கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன இடத்துல நீங்க டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் 13ஆம் தேதி ஜூன் மாசம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்த கட்டமா கேண்டிடேட்ஸ் வந்து டெஸ்ட் டேட்டிங்கும் ஸ்லாட்டிங் எப்ப புக் பண்ணலாம்னு பார்த்தோம்னா 15ஆம் தேதி இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட ஹால் டிக்கெட்டை 19ஆம் தேதி இருந்து எக்ஸாம் எப்ப ஆரம்பிக்குதோ அந்த தேதி வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிட்சாட் ஆன்லைன் டெஸ்ட் 2 செகண்ட் டெஸ்ட் எப்ப நடக்குதுன்னு பார்த்தோம்னா 22 to 26 ஜூன் மாசம் நடக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து ரெண்டு டைம் நடக்கிற எக்ஸாமுக்கான டேட்ஸ். இப்ப எல்லாத்துக்கும் வர டவுட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் நடக்குமான்னு கேட்பீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸாம் நடத்துவாங்க, அந்த ரெண்டு எக்ஸாமோட ரிசல்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்க. நான் அந்த ரெண்டு எக்ஸாமுமே எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா ரெண்டுலயுமே எழுதலாம், ரெண்டுமே வந்து அப்ளிகேஷன் காஸ்ட் பாத்துக்கோங்க, நான் இப்ப அடுத்த ஸ்லைட்ல காட்டுறேன். ரெண்டுலயுமே எதுல ஹையஸ்ட் மார்க் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த மார்க் வச்சு உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. சோ ரெண்டுமே வந்து ரொம்ப அட்வான்டேஜ் தான். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறவங்களும் எழுதலாம், செகண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க எழுதலாம், ரெண்டுமே சேர்ந்து எழுதணும்னு நினைக்கிறவங்க இப்பவே கூட சேர்ந்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி ரெண்டுக்கும் சேர்ந்து அப்ளை பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும், அது என்னன்னு பாக்கலாம், சரிங்களா. அடுத்த ஸ்லைட் ஸ்காலர்ஷிப். பிட்சாட் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு ஹாஸ்டல்லாம் சேர்த்து 7 lakhs வந்து உங்களுக்கு இயர்லி வந்து ஃபீஸ் வந்துடும் நார்மலா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆனா நீங்க பிட்சாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல டாப் மோஸ்ட் மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பாருங்க, இந்த டாப் 1% மார்க் எடுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 7 லட்சம் ரூபாயும் கட்டவே தேவையில்லை, ஃபுல்லா வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து வெயிட் பண்ணிடுவாங்க, சரிங்களா. அதுக்கடுத்து கேட்டமா நெக்ஸ்ட் 2% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 40% ஆஃப் டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதுக்கடுத்த கட்டமா அண்டர் இன்ஸ்டிடியூட்ஸ் ஓன் மெரிட் கம் நீட் அவார்ட் ஸ்கீம், அதாவது இதெல்லாம் வந்து மார்க் இருந்தாலே கொடுத்துருவாங்க, அவன் பணக்காரனா ஏழையான்னு பார்க்கவே மாட்டாங்க. ஆனா நமக்கு ஃபேமிலி இன்கம் ரொம்ப போரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே காலேஜ்ல இருந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா டாப் 3% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 80% ஃபீஸ் கிடையாது, கேட்டமா நெக்ஸ்ட் 6% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 40% ஃபீஸ் கிடையாது, நெக்ஸ்ட் 12% 25% ஃபீஸ் கிடையாது, நெக்ஸ்ட் 6% 15% ஃபீஸ் கிடையாது. ஆனா எல்லாத்துக்குமே அட்மிஷன் ஃபீஸ் கட்டணும், விச் இஸ் 45,000 rupees. ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் ஃபீஸ் 45,000 rupees கட்டாயமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பே பண்ணும், சரிங்களா. அதுக்கடுத்து கேட்டமா நம்ம பாக்குறது இந்த டெஸ்டுக்கான பேட்டர்ன். மொத்தமா 130 questions வந்து இவங்க கேக்குறாங்க. ஒரு க்வெஸ்சனுக்கு 3 marks அப்படின்னு போட்டோம்னா 390 marks பிட்சாட் எக்ஸாம் நடத்துறாங்க. பிட்சாட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நல்ல எக்ஸாம், ரொம்பவும் டஃபான எக்ஸாமும் கூட, ஏன்னா காலேஜ் ரொம்ப சூப்பரான காலேஜ். மொத்தமா 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடக்கும், வித்தவுட் பிரேக், எந்த பிரேக்குமே இருக்காது. மொத்தம் 4 parts உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க. பார்ட் 1 வந்து பிசிக்ஸ்லயும், பார்ட் 2 வந்து கெமிஸ்ட்ரிலயும், பார்ட் 3 ஏ பார்ட் வந்து இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பார்ட் பி ல நடத்துறாங்க. பார்ட் 4 இன்ஜினியரிங் சேரணும்னு சொல்லி கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேத்தமெட்டிக்ஸும், நான் ஃபார்மசி சேரணும்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயாலஜியும் கேட்கப்படும் சொல்றாங்க. ஓகே, என்னென்ன மாதிரியான க்வெஸ்சன் கேட்கப்படும்ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, எத்தனை மார்க்குக்கு கேட்கப்படும், எத்தனை க்வெஸ்சன்ஸ் கேட்கப்படும் பார்த்தலாம். பிசிக்ஸ் 30 questions, கெமிஸ்ட்ரி 30 questions, இங்கிலீஷ் 10 questions, aptitude 20 questions, mathematics இல்லனா biology 40 questions, மொத்தமா 130 questions. இதுல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் 3 marks தராங்க. ஆனா நீங்க வந்து நெகட்டிவா, ஆனா நீங்க வந்து தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 mark மைனஸ் மார்க் இங்க இருக்கு, மைனஸ் மார்க் இருக்கு, பாத்துக்கோங்க, சரிங்களா. சோ இதுதான் வந்து உங்களுக்கான க்வெஸ்சன் பேட்டர்ன். உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ல தான் கேட்கப்படும், சரிங்களா. இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிட்சாட் எக்ஸாம்.
கேண்டிடேட் மே அப்பியர் எக்ஸாம் ஆஃப் டூ டைம்ஸ் இன் பிட்ஸ் ஆட் 2024. ரெண்டு டைம் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு எழுதிக்கலாம், ஃபர்ஸ்ட் டைமும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் தனித்தனி டேட்ஸ்ல நடத்தப்படும் சொல்றாங்க, வேற வேற டைம்ல நடத்தப்படும் சொல்றாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதலையோ அவங்க எல்லாம் செகண்ட் டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கோம். அதை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்க, அதாவது செஷன் ஒன்னுக்கு மட்டும் நான் போறேங்க, எனக்கு ஒரு செஷன் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்கன்னா, மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 3400 ரூபா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 2900 ரூபா. ஒருவேளை நீங்க இந்தியா நேபாள் எழுதுற மாதிரி இருந்தா, நம்ம எல்லாருமே இந்தியால தான் எழுதுவோம், ஒரு சில பேர் வந்து நேபாள் எழுதுற மாதிரி இருந்தா இதுதான் ஃபீஸ். இல்லங்க, நான் வந்து துபாயில இருக்கிறேன், நான் வந்து என்ஆர்ஐ கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க துபாயில தான் போய் எழுதணும். ஏன்னா துபாயில அவங்களுக்கு காலேஜ் இருக்கிறதுனால அங்க வச்சிருக்காங்க. ஸோ துபாயில போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பிட்ஸ் பிலானி, பிட்ஸ் கோவா, பிட்ஸ் ஹைதராபாத், இந்த மூணு கேம்பஸ்க்கு சேரணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த துபாய்க்கான ஃபீஸ் நீங்க பே பண்ணும். 7000 ரூபீஸ் ஃபார் மேல் கேண்டிடேட் அண்ட் 7000 ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட். ஒருவேளை ரெண்டு எக்ஸாமுமே நான் அட்டன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு 5400, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 4400 ரூபா, துபாய் கேம்பஸா இருக்கும் பட்சத்துல 9000. ஓகே, ஆனா இது என்ன ரெண்டு ஃபீஸ் வித்தியாசமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் எழுதிடுறேன், எழுதி முடிச்சு செகண்ட் செஷன் எழுதணும்னு நினைக்கிறேன்னா கட்டாயமா நீங்க போத் செஷனுக்கும் சேர்த்து இப்பவே அப்ளை பண்ணிருங்க. தனித்தனியா பிரிச்சு அப்ளை பண்ணும் போது 3400 + 3400 உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6800 ரூபீஸ் வந்து இதுல வந்துடும் தனித்தனியா அப்ளை பண்ணீங்கன்னா. ஆனா ஒன்னா அப்ளை பண்ணா 5400 தான் வரும் ரெண்டு எக்ஸாமுக்கும் எழுதணும்னா, அதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே. சோ தயவு செஞ்சு ரெண்டு எக்ஸாமுமே எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்னா அப்ளை பண்ணிருங்க, பிரிச்சு பிரிச்சு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமா வருங்கிறதா இந்த ஸ்லைட்ல நம்ம உங்களுக்கு சொல்ல வர விஷயம். அதுக்கடுத்து கட்டமா நம்ம பாக்குறது அப்ளிகேஷன் எப்படி போடணும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த விண்டோல ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும், விச் இஸ் திஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும், உங்களுக்கான பேசிக்கான டீடைல நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. ஸோ இதுதான் பிட்ஸ் பிலானி, பிட்ஸ் கோவா, பிட்ஸ் ஹைதராபாத்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீடைலான வீடியோ. மேற்கொண்டு இவங்களோட ப்ரோச்சர் வந்து இவங்க வெப்சைட்ல இருக்கு, அதை கூட நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்க்கலாம். அதுல உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நாமளும் கூடிய சீக்கிரம் சிலபஸ் வீடியோ போடுவோம், ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்க. இந்த வீடியோ கட்டாயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி, வேற ஏதாவது டாப் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, கட்டாயமா அதை பத்தி பேசுறேன். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சிஇஓஸ உருவாக்குன ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது, 6000க்கும் மேற்பட்ட ஃபவுண்டர்ஸ் உருவாக்குன ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது, 100% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்குற ஒரு காலேஜா பார்க்கப்படுது, ஹையஸ்ட் சாலரி பேக்கேஜ் 50 லேக்ஸ்க்கு மேல கொடுக்குற ஒரு காலேஜா பார்க்கப்படுது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருந்தாலும் லோன் போட்டு படிக்கிறவங்க கூட படிக்கலாம், ஃபீஸ் கட்ட கேப்பபிளா இருக்கவங்க கூட படிக்கலாம். அதே சமயம் உங்களால ஃபீஸ் நல்லா பே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னா, வெளிநாட்டில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா துபாய் கேம்பஸை சூஸ் பண்ணலாம், அதுவுமே நல்லா இருக்கும். ஸோ துபாய் கேம்பஸ் பிளான் பண்றவங்க நம்ம சேனலோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ராப்பரா எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, யாரை கான்டாக்ட் பண்ணணும், எல்லாமே நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோம். காலேஜோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு நம்ம எடுத்து கொடுப்போம். அட்மிஷன் ஆஃபீஸ்ல இருக்கவங்க கூட நீங்க பேச முடியும், நம்ம உங்களுக்கு டைரக்டா கனெக்ட் பண்ணியும் விடலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ குட் டே அண்ட் டேக் கேர், பை.